இந்த வீடியோவில் சேனல் இன்ட்ரடக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ண பேருக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சேனல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் கொடுக்கணும். நம்ம வந்து சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேனல் ஓப்பன் பண்ண பேருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும், சேனலில் எது இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வந்து பார்ட் வைஸாக பார்த்துட்ருக்குறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இது வந்து அதோட பார்ட் வைஸில் வரக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ்னால் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பார்ட் வைஸாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்மளோட சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இது யூடியூப் டியூட்டோரியல் வீடியோ, இது பார்ட் வைஸாக வந்துட்டுருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு பார்ட் வைஸாக வந்துட்டுருக்கும். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோ ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள யூடியூப் டியூட்டோரியல் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. நம்மளோட சேனலில் போடுற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். சேனல் ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து சேனலில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எப்படி நீங்கள் பேசி எப்படி அப்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பேசினாலும் சரி, இல்லை வந்து அனிமேஷனில் காமிச்சாலும் சரி, சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதாவது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேசியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு அனிமேஷன் பண்ணியும் பண்ணலாம். அனிமேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எடிட்டிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அனிமேஷனில் காமிச்சிடலாம், டெக்ஸ்ட் மூலியமாக காமிக்கலாம். பட் அதனால் தெரியலை, நான் இப்போ தான் பிகினர் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேஸ் கேம், அதாவது அனிமேஷனோட ஃபேஸ் கேமோட வேல்யூ தான் வந்து இருக்கிறது பயங்கரமான வேல்யூ. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேசுங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஃபோட்டோவோ ஒரு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இதே போல் ஒரு சிண்ட கார்டை ஓட விட்டுட்டு அதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, எப்படியோ நீங்கள் என்ன சேனல் கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த சேனலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. இந்த சேனலில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்கள் சேனலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க ஃபஸ்ட்டு வீடியோ. அப்படி கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரே கண்டென்ட்டாக போடுங்க. நடுவில் வந்து கண்டென்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே கொண்டு போங்க. ஒரு கண்டென்ட்டை விடாமல் அப்படியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா நடுவில் கண்டென்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ யூடியூப் பற்றி நம்ம சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு வந்து லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெளில போயிட்டு ஒரு கடையை வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நடுவில் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் சேனல். ஸோ ஸ்டார்டிங் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே கண்டென்ட்டில் இருங்க. நீங்கள் வந்து ஒரு சேனலில் ஒரு பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூஸ்லேயே போயிட்டுருங்க. அன்பாக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்க. அதே போல் ஒரு கடையை போய் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அதே போல் ரிவ்யூ வீடியோப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு டெக் வீடியோனா டெக் வீடியோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நடுவில் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அப்புறம் சேனல் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ உங்களோட சேனலில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்களாக வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இது பார்ட் வைஸாக வந்துட்டுருக்கு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இது பார்ட் 6 வீடியோ, பார்ட் 7 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.